சங்கீதம் 131. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமரப் பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. 1 பேதுரு 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமலிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கழிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசன சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய
அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. 1 பேதுரு 2:1-3 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எசேக்கியல் 41. பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய் தூண் ஆதாரங்களை இந்த புறத்தில் 6 முழ அகலமும் அந்த புறத்தில் 6 முழ அகலமாக அளந்தார். அது வாசஸ்தலத்தின் அகல அளவாம். வாசல் நடையின் அகலம் 10 முழமும் வாசல் நடையின் பக்கங்கள் இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாயிருந்தது. அதன் நீளத்தை 40 முழமும் அகலத்தை 20 முழமுமாக அளந்தார். பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூண் ஆதாரங்களை 2 முழமாகவும் வாசல் நடையை 6 முழமாகவும் வாசல் நடையின் அகலத்தை 7 முழமாகவும் அளந்தார். பின்பு அவர் தேவாலயத்தின் முன்புறத்திலே அதன் நீளத்தை 20 முழமாகவும் அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி, இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார். பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை 4 முழமாகவும் அளந்தார். இந்த சுற்றுக்கட்டுகள் பக்கக்கட்டின் மேல் பக்கக்கட்டான வரிசைகளாய் 33 இருந்தது. அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஊன்றியிராமல் சுற்றுக்கட்டுகளுக்காக சுற்றிலும் அவைகள் ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த ஒட்டுச்சுவரிலே பாய்ந்திருந்தது. உயர உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாயிருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன். சுற்றுக்கட்டுகளின் அஸ்திபாரங்கள் 6 பெரிய முழங்கொண்ட ஒரு முழக்கோலின் உயரமாயிருந்தது. புறம்பே சுற்றுக்கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் 5 முழமாயிருந்தது. ஆலயத்துக்கு இருக்கும் சுற்றுக்கட்டுகளின் மாளிகையிலே வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் அறை வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலம் 20 முழமாயிருந்தது. சுற்றுக்கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்களிலிருந்து ஒரு வாசல் நடை வடக்கேயும் ஒரு வாசல் நடை தெற்கேயும் இருந்தது. வெறுமையாய் விட்டிருந்த இடங்களின் விசாலம் சுற்றிலும் 5 முழமாயிருந்தது. மேற்றிசையிலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் 70 முழமும் மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் 5 முழமும் அதனுடைய நீளம் 90 முழமுமாயிருந்தது. அவர் ஆலயத்தை 100 முழ நீளமாகவும் பிரத்யேகமான இடத்தையும் மாளிகையையும் அதன் சுவர்களையும் 100 முழ நீளமாகவும் அளந்தார். ஆலயத்தின் முற்புறமும் கிழக்குக்கு எதிரான பிரத்யேகமான இடமும் இருந்த அகலம் 100 முழமாயிருந்தது. பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடை காவணங்களையும் அளந்தார். உள்ளான தேவாலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் உட்பட 100 முழமாயிருந்தது. வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் 3 பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடை காவணங்களும் சுற்றிலும் தரை துவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது. வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிட்டிருந்தது. கேருபீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்திரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரிச்ச மரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது. பேரிச்ச மரத்துக்கு இந்த அண்டையிலே மனுஷ முகமும் பேரிச்ச மரத்துக்கு அந்த அண்டையிலே சிங்க முகமும் இருந்தது. இப்படியே ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது. தரை துவக்கி வாசலின் மேற்புறம் மட்டும்
தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்கு சரியுமாயிருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் அதன் நீளம் 2 முழமுமாயிருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார். தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் 2 வாசல்களும் வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய 2 இரட்டை கதவுகளும் இருந்தது. ஒரு வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருந்தது. சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருபீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது. மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுற்று கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் உத்திரங்களும் இருந்தது. எசேக்கியல் 42. பின்பு அவர் என்னை வடதிசையின் வழியாக வெளிப்பிரகாரத்திலே புறப்பட பண்ணி பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அறை வீடுகளுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். 100 முழ நீளத்துக்கு முன்னே வடக்கு வாசல் இருந்தது. அவ்விடத்து அகலம் 50 முழம். உட்பிரகாரத்தில் இருந்த 20 முழத்துக்கு எதிராகவும் வெளிப்பிரகாரத்தில் இருந்த தளவரிசைக்கு எதிராகவும் ஒன்றுக்கொன்று எதிரான 3 நிலைகளுள்ள நடை காவணங்கள் இருந்தது. உட்புறத்திலே அறை வீடுகளின் முன்பாக 10 முழ அகலமான வழியும் 1 முழ அகலமான பாதையும் இருந்தது. அவைகளின் வாசல்கள் வடக்கே இருந்தது. உயர இருந்த அறை வீடுகள் அகலக்கட்டையாயிருந்தது. நடை காவணங்கள் கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிறவைகளுக்கும் அதிக உயரமான மாளிகையாயிருந்தது. அவைகள் 3 அடுக்குகளாயிருந்தது. பிரகாரங்களின் தூண்களுக்கு இருந்தது போல அவைகளுக்கு தூண்கள் இல்லை. ஆகையால் தரையிலிருந்து அளக்க அவைகள் கீழேயும் நடுவேயும் இருக்கிறவைகளை பார்க்கிலும் அகலக்கட்டையாயிருந்தது. புறம்பே அறை வீடுகளுக்கு எதிரே வெளிப்பிரகார திசையில் அறை வீடுகளுக்கு முன்பாக இருந்த மதிலின் நீளம் 50 முழம். வெளிப்பிரகாரத்தில் உள்ள அறை வீடுகளின் நீளம் 50 முழம். தேவாலயத்துக்கு முன்னே 100 முழமாயிருந்தது. கிழக்கே வெளிப்பிரகாரத்திலிருந்து அந்த அறை வீடுகளுக்குள் பிரவேசிக்கிற நடை அவைகளின் கீழே இருந்தது. கீழ்த்திசையான பிரகாரத்து மதிலின் அகலத்திலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்பாகவும் மாளிகைக்கு முன்பாகவும் அறை வீடுகளும் இருந்தது. அவைகளுக்கு முன்னான வழியிலே அந்த அறை வீடுகள் நீளத்திலும் அகலத்திலும் எல்லா வாசற்படிகளிலும் திட்டங்களிலும் வாசல் நடைகளிலும் வட திசையான அறை வீடுகளின் சாயலாயிருந்தது. தென் திசையான அறை வீடுகளின் வாசல் நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடை வழியின் முகப்பில் இருந்தது. கீழ்த்திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்திலே செம்மையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பிலே ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை நோக்கி, பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருக்கிற வடபுறமான அறை வீடுகளும் தென்புறமான அறை வீடுகளும் பரிசுத்த அறை வீடுகளாயிருக்கிறது. கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் வைப்பார்கள். அந்த ஸ்தலம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வராததற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கழற்றி வைப்பார்கள். அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள். வேறே வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள் என்றார். அவர் உள்வீட்டை அளந்து தீர்ந்த பின்பு கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் என்னை வெளியே அழைத்து கொண்டு போய் அதை சுற்றிலும் அளந்தார். கீழ்த்திசை பக்கத்தை அளவுகோலால் அளந்தார். அது அளவுகோலின்படியே சுற்றிலும் 500 கோலாய் இருந்தது. வடதிசை பக்கத்தை அளவுகோலால் சுற்றிலும் 500 கோலாய் அளந்தார். தென்திசை பக்கத்தை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். மேற்றிசை பக்கத்துக்கு திரும்பி அதை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். 4 பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமான மதில் சுற்றிலும் இருந்தது.